வெல்கம் டு எஸ்ஏ பிஜன்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஐ ஃப்ளையர் பிஜன்ஸ் டைமிங்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஐ ஃப்ளையர் பிஜன்ஸ் அப்படின்னா என்ன? ஐ ஃப்ளையர் பிஜன்ஸை சாதா புறா இல்லை டைமிங் புறா அப்படின்வாங்க. ரொம்ப நேரம் பறக்கக்கூடிய புறாக்கள் மேலே அந்த மாதிரி புறாக்களை ஐ ஃப்ளையர் பிஜன்ஸு டைமிங் புறான்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஐ ஃப்ளையர் பிஜன்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்லா பறக்கக்கூடிய புறாவுக்கு நல்ல பறக்கக்கூடிய பேரண்ட்ஸை சூஸ் பண்ணோம். அதாவது நல்ல பிளட்லைன் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் எடுத்துக்கணும். எடுத்து பேர் பண்ணி அதுலேருந்து வர சிக்ஸை நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா டைமிங் நல்லா கொடுக்கும். இந்த பிளட்லைன் வந்து மெயின், அதோட மெயின் வந்து நீங்கள் கொடுக்குற ப்ராக்டிஸ் அதாவது ட்ரைனிங் மெத்தட். ஐ ஃப்ளையர் பிஜன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரீடிங் பண்ணும்போது எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணுற டைமிங் வந்து டிசம்பர் ஆர் நவம்பர் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா, மோஸ்ட்லி டிசம்பர் அந்த டைமில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யங் பேர்டு வந்து உங்களுக்கு மார்ச் அப்படிலாம் நல்ல ஒரு யங் பேர்டு கிடச்சிரும். அதாவது நீங்கள் டிசம்பரில் ப்ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல் இந்த டைமிங்கில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு 5 கள்ளி இல்லை 6 கள்ளி புறா வந்துடும். வந்த புறாங்களை நீங்கள் ட்ரைனிங் பண்ணணும். அது ட்ரைனிங் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காய்ச்சல் போடணும். அதாவது சத்திரியில், சத்திரி அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க, புறா வளர்க்குறவங்களுக்கு தெரியும். அது என்ன பண்ணணும்னா, ஒரு 5 கள்ளி வந்த புறாங்களை நீங்கள் வந்து ஒரு 30 டேஸ் வந்து சத்திரியில் போடணும். ஃபஸ்ட்டு சத்திரியில் போடும்போது நீங்கள் மார்னிங் டைமில் போடணும். ஒரு 10 o'clock அப்படி போடும்போது 10 o'clock போட்டுட்டு நீங்கள் வந்து ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock வந்து இறக்கிடலாம். அப்படி இல்லை ஆஃப்டர்நூன் வந்து நீங்கள் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு 10 o'clock போட்டு நீங்கள் வந்து ஒரு 12 o'clock வந்து புறாவை இறக்கி திருப்பி கூண்டில் அடைச்சிட்டு ஃபுட்டு கொடுத்துட்டு ரெஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி வந்து ஒரு 3 o'clock புறாவை திருப்பி சத்திரியில் போட்டு ஒரு 6 o'clock இறக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 30 டேஸ் வந்து சத்திரியில் போடுங்க. அந்த சத்திரியில் போகிற டைமில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆல்ரெடி உங்கள் கூட உங்கள்கிட்ட பறக்கிற ஐ ஃப்ளையர் பிஜன்ஸை பறக்க விட்டு இறக்குங்க. எதுக்காகனா, இந்த யங் பேர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுக்குற பேர்ட்ஸ் வந்து அந்த புறாங்க எப்படி பறக்குது, எப்படி கரெக்டாக இறங்குது சத்திரியில், தென் எப்படி வந்து கரெக்டாக உள்ளே என்டர் ஆகுது தீனி சாப்பிட்றதுக்கு இல்லை கூண்டுக்கு வந்து எப்படி என்டர் ஆகுதுன்ட்டு இந்த 30 டேஸ் டைமில் வந்து இந்த புறாங்க பார்க்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க லொக்கேஷன்ஸு, உங்கள் வீட்டில் இருக்க ஐடென்டிஃபிகேஷன்லாம் இந்த புறாங்க வந்து நல்லா பார்த்துரும் இந்த 30 டேஸில். ஓகே, இந்த 30 டேஸ் முடிஞ்சிச்சு, நீங்கள் வந்து சத்திரியில் போட்டுட்டீங்க. 30 டேஸ்ன்றது நம்ம நார்மலாக இப்போ போடுறவங்க வந்து 15 டேஸ் கூட போடுறாங்க. நான் 30 டேஸ் நான் சொல்கிறது எதுக்குன்னா, ஒரு 1 மந்த் போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி உங்கள் கிட்டே பறக்க போகிறாங்க இந்த 30 டேஸில் நீங்கள் போடுறீங்க ட்ரைனிங்கில், அதாவது வந்து சத்திரியில் போடுறீங்களே, அந்த புறாங்க வந்து ஒரே சேம் ஏஜில் இருக்கிற புறாங்களாக பார்த்து போடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் ட்ரைனிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதிக வயசு இருக்கிற புறாங்க, ஒரு 1 இயரான புறாங்க இல்லை வந்து அதோட சின்ன புறாங்களை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த புறாங்களோட கெப்பாசிட்டி மாறும், ஃப்ளையிங் கெப்பாசிட்டி மாறும். அதிகமாக ஏஜ் இருக்கப்புறம் நல்லா பறக்கும், நல்லா இதுவும் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதனால் சேம் ஏஜ் இருக்கிற புறா போடுங்க, சேம் ப்ரீடில் வந்துருக்க புறா போடுங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து ட்ரெயின் பண்ணலாம். ஓகே, இந்த 30 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி பறந்த புறாங்க, அதாவது நீங்கள் புறாங்கள்லேயே வந்து மேல்கை, அரைக்கை, கீழ்கை புறாங்கன்னு இருக்குது. அதாவது ரொம்ப மேலே பறக்கிற புறாங்க, டைமிங்கோடு பறக்கிற புறாங்க, இல்லை உங்கள் வீட்டை சுற்றி பறக்கிற புறாங்க, இல்லை உங்கள் வீட்டை சுற்றி கொஞ்சம் ஆகிட்டு நல்லா பறக்கிற புறாங்க, அப்படி உங்கள் வீட்டை சுற்றி கீழே பறந்து ஒரு 1/2 hour பறந்துட்டு இறங்குற புறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற புறாங்களில் நீங்கள் கீழ்கை புறாங்க, அதாவது உங்கள் வீட்டை சுற்றி ஒரு 1/2 hour இல்லை வந்து ஒரு 5 ரவுண்டு அடிச்சுட்டு வர புறாங்களை சூஸ் பண்ணி ஒரு 2 புறா அப்படி சூஸ் பண்ணி இந்த யங் பேர்ட்ஸை அது கூட பறக்க விடுங்க. இந்த யங் பேர்ட்ஸை நீங்கள் பறக்க விடும் போது கையில் பிடிச்சி அந்த புறாங்களை வந்து பறக்க விடும் போது, அதாவது தெத்தும் போது இந்த யங் பேர்ட்ஸை ஃபஸ்ட்டு ட்ரைனிங் பண்ணுற யங் பேர்ட்ஸை கையில் பிடிச்சி தூக்கி போடுங்க. நீங்கள் வந்து அதை வந்து கைத்தட்டி இது ஏற்றுறது, அப்புறம் வந்து துணியை காட்டி ஏற்றுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா புறாங்க பயப்படும், நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டில் இறங்க வேறு வீட்டுக்கு போய் அதிகமாக இறங்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி கையில் தூக்கி போட்டவுடனே அந்த புறாங்க வந்து பறக்கும். பறந்துட்டு ஆல்ரெடி உங்கள்கிட்ட பிறந்த புறாங்க இருக்குல்ல, அது கூட பறந்துட்டு புறாங்க கீழே இறங்கும் போது நீங்கள் என்ன பண்ண, ரெக்க விட்டு புறாங்க
அந்த புறாங்களை வந்து ரெக்கவேட் உங்கள் ஆல்ரெடி ரெக்கவேட் வச்சுருப்பீங்களா, அந்த புறாங்களை போட்டு அந்த யங் பேர்ட்ஸை வந்து கீழே வீட்டில் கரெக்டாக இறங்கும் போது போட்டு இறங்குங்க. ஒன்று இல்லை ரெண்டு மூணு புறாங்களை அப்படி கீழே போட்டிங்கன்னா அந்த புறாங்க கரெக்டாக உங்கள் வீட்டில் வந்து இறங்கும். ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு டைப். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் பண்ணிங்கன்னா ஓகே, புறாக்கு உங்கள் வீட்டுக்கு எப்படி இறங்கணும் லொக்கேஷன் தெரிஞ்சோம். இதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து அந்த புறாங்களை வந்து நீங்கள் தனியாக திருத்துங்க. தனியாக திருத்தி பார்த்தீங்கன்னா அதாவது ஈவினிங் டைம் தான் நீங்கள் வந்து ஐ ஃப்ளையர் பிஜன்ஸை நீங்கள் பறக்க வேணும். அதாவது நீங்கள் ஒரு ஃபோர் ஓ கிளாக் புறா பறக்க விடுறீங்க. இந்த மாதிரி ஃபோர் ஓ கிளாக் ஒரு டைமிங்கில் பறக்க விடுங்க. புறா எவ்வளோ நேரம் பறக்குது பாருங்கள், ஒரு ஒன் வீக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் டைமில் இறங்குதுன்னா ஓகே இறங்கட்டும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபோர் ஓ கிளாக் முன்னாடி ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி புறாவை திறத்துங்க. புறாவை வந்து ஓட்டினீங்கன்னா அதே டைமில் வந்து இறங்குதா இல்லை அதுக்கப்புறமா வந்து இறங்குதா நீங்கள் நோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஒன் வீக் ட்ரெயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்ககிட்ட நல்லா அந்த புறாவோட கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரிஞ்சது, கீழே பறக்குதா இல்லை வந்து அரைக்கையில் படிக்குதா இல்லை மேல் கீழே படிக்குதா பறக்குதா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி உங்ககிட்ட நல்லா பறக்கிற அரைக்கை புறாங்க இருக்கும், அதாவது கொஞ்சம் டைமிங்கோடு பறக்கிற புறாங்க, ஒரு டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி பறக்கிற புறாங்கள் கூட இந்த புறாங்களை பறக்க விடுங்க. ஓகே, பறக்குது இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட நல்லா பறந்த புறாங்கள் பறந்துட்டு இருக்குன்னா இந்த புறாங்களால் பறக்க முடியலன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து இறங்குதுன்னா நீங்கள் திருப்பியும் அந்த ரெக்க வெட்டு புறாங்களை போட்டு இந்த புறாக்களை இறக்கிடுங்க. நீங்கள் திருப்பியும் வந்து அதை விரட்டுறதோ இல்லை கைத்தட்டி அனுப்புகிறதோ அப்படிலாம் பண்ணிங்கன்னா இந்த புறாங்களை வந்து வேறு வீட்டில் உட்காரோம், அதனால் உங்களுக்கு கரெக்டாக ட்ரைனிங் பண்ணுறதுக்கு சரியான ட்ரைனிங்லேயே வராது புறாங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த நான் சொன்னதில்ல இந்த ஃபோர் ஓ கிளாக்கு நீங்கள் புறா பறக்கக்கூடாது, டைமிங்கே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு பறக்க விடுங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் பறக்க விடுங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு டூ ஓ கிளாக் பறக்க விடுங்க. இந்த மாதிரி டைமிங்கு முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணுங்கள், பின்னாடி இன்க்ரீஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஃபோர் ஓ கிளாக் பறக்க விட்டு அஞ்சு மணிக்கு புறா இறங்கும் போது திருத்தி விடுறது அந்த மாதிரி பண்ணாமல் முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணால் புறாவோட டைமிங்ஸு நிறைய நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புறாக்கு தீனி, நீங்கள் எப்போவுமே வந்து பறக்கக்கூடிய புறாங்களுக்கு வந்து கொண்டைகள் நல்லா ஊற வச்ச கொண்டைக்கொல்லியில் கொடுத்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் நீங்கள் புறாக்களை விரட்டினீங்கன்னா அதுக்கு ஸ்டாமினா நல்லா கிடைக்கும். அதே மாதிரி கெவுரு கம்பு இந்த மாதிரி சிறுதானியங்களும் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கொண்டைக்கல்லை ஊற வச்ச கொண்டைக்கல்லையே நீங்கள் இந்த மாதிரி ஒரு 15 to 10 to 15 வந்து இந்த பறக்கிற புறாங்களுக்கு நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதோடய டைமிங் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் நல்ல புறாங்க பறந்துருச்சு உங்கள்கிட்ட வந்து நல்லா ஓகே டைமிங் எடுக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் பறக்குது ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் பறக்குதுன்னா இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஹாஃப் அன் அவர் ட்ரைனிங் பீரியடை தனித்தனியாக அப்படி இன்க்ரீஸ் பண்ணியே வாங்க. அதுக்கப்புறம் இந்த கூட்டமாக பறக்க விடாமல் உங்கள்கிட்ட நல்ல டைமிங் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் இல்லை ஒரு ஃபோர் ஹவர்ஸ் பறக்குது புறானா அந்த புறாவை தனியாக ட்ரைனிங் பண்ண ஆரம்பிங்க, அந்த புறாவை தனியாக பறக்க விடுங்க. அந்த மாதிரி தனியாக பறக்க விட்டிங்கன்னா அந்த புறாவோட டைமிங்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு டோர்னமெண்ட்டு புறாவை பறக்க விடுறீங்கன்னா அதுக்கு மேலே நல்லா சூஸ் பண்ணுங்கள். மேலுக்கு தான் நிறைய கெப்பாசிட்டி இருக்குது, ஃபீமேல் பறக்காதுன்னு நான் சொல்ல, மேலே நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து ஒரு டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு மெத்தடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தடில் வந்து நீங்கள் இந்த ஒரு ஃபோர் ஹவர்ஸு இல்லை வந்து த்ரீ ஹவர்ஸ் பறக்கிற புறாங்களை நீங்கள் அதிகமாக வந்து தூரத்தை பறக்க விடுறதுக்கு கால்குலேட் பண்ணோம். அதாவது வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டை சுற்றி பறக்காமல் அதை லாங் டிஸ்டன்ஸ் பறக்கும். அப்போ தான் அந்த லாங் டிஸ்டன்ஸ் பறக்கனா ஒரு நீங்கள் வந்து ஒரு நார்த்தில் இல்லை சவுத்தில் வெஸ்ட்டில் ஈஸ்ட்டில் வந்து ஒரு 1 kilometer வந்து நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அது சவாரி பண்ணும், அது சவாரின்னு சொல்லுவாங்க, நல்லா சவாரி போகிற மாதிரி அந்த புறாவை வந்து பறக்க விடணும். அந்த மாதிரி பறக்க விட்டால் இன்னும் டைமிங் இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னா நீங்கள் வீட்டை சுற்றியே உங்கள் ஹைட்டாக வந்து பறக்காமல் பறந்துகிட்டே இருக்கிற புறாவை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் கிலோமீட்ரு நார்த் சைடு உங்கள் வீட்டாண்டு ஒரு நார்த் சைடு ஹாஃப் கிலோமீட்ரு போயிட்டு அதை விடுங்க. அதாவது ஓமர் புறா ப்ராக்டிஸ் தான், ஓமர் புறா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் ஹைஃப்ல இருக்கு ஒரு ஹாஃப் கிலோமீட்ரு போயிட்டு நீங்கள் புறாவை பறக்க விடுங்க. அது என்ன பண்ணால் உங்கள் வீடு தேடி வரும் அந்த ஹாஃப் கிலோமீட்டர்லேருந்து. இதே மாதிரி இந்த பக்கம் சவுத்தில் ஒரு ஹாஃப் கிலோமீட்டரு ஈஸ்ட்டில் ஒரு ஹாஃப் கிலோமீட்ரு இந்த மாதிரி வந்து டெய்லியும் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஹாஃப் கிலோமீட்டர் நீங்கள் ஃபோர் அதாவது நாலு பக்கமும் நீங்கள் ஹாஃப் கிலோமீட்டர் ஹாஃப் கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது 1 kilometer அதே மாதிரி நார்த்தில் ஒரு 1 kilometer போங்க அந்த புறாவை பறக்க விடுங்க. அதே மாதிரி சவுத்தில் வந்து ஒரு 1 kilometer போங்க திருப்பி அந்த புறாவை பறக்க விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த புறாவை வந்து டிஸ்டன்ஸ் வந்து நல்லா போயிட்டு வரும். உங்கள் வீட்டை சுற்றி ஒரு 1 kilometer நாலு பக்கமும் நல்லா சவாரி போகும். சவாரி போனால் டைமிங் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டைமிங் வந்து ஓகே இதெல்லாம் டைமிங் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நல்லா நம்மளுக்கு புறா பறக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டோர்னமெண்ட்டில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த டோர்னமெண்ட்டில் வந்து நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த டோர்னமெண்ட்டுக்கு நீங்கள் புறா எப்படி வந்து பறக்க விடணும்
அப்படின்றத நான் அடுத்து வர வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த டைமிங்ஸ் அதிகமாக வந்த புறாங்களை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆன புறாங்களை இல்லை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய புறாங்களை எப்போயுமே நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு அறையில் போட்டு தரத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதை வந்து ஆல்ரெடி பறக்கிற புறாங்கள் கூட இல்லை வந்து ஆல்ரெடி இருக்கிற புறாங்கள் கூட அது கூட வந்து நீங்கள் வந்து பறக்க விட்டிங்கன்னா அதோட ஆக்டிவிட்டீஸு இந்த புறாங்களுக்கு வந்து நிறைய அஃபெக்ட் ஆகும். அஃபெக்ட் ஆனால் அந்த புறாங்களோட குணாதிசயங்கள் இது வரும், நல்லா பறக்காது. அதனால் எப்போவுமே நீங்கள் ஐ ஃப்ளையர் பிஜன் ட்ரைனிங் பண்ணும் போது மோஸ்ட்லி தனி கூண்டில் தனியாக தீனி வச்சு தண்ணி வச்சு அதுக்கு தண்ணி காட்டி தனியாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதில் வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கான கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் போடணுன்னா மறக்காமல் கேளுங்க, கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.